வரலாற்றில் இன்று ஜூன் 22 1990 ஜூன் 22 தேதி நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய இயற்பியலாளர் ஹீலியா பிராங்க் மறைந்தார். ஹடா யோனத் படிகவியலாளரான இஸ்ரேல் ஆராய்ச்சியாளர் ஹடா யோனத் 1939 ஜூன் 22 தேதி இஸ்ரேலின் ஜெருசலேம் நகரில் பிறந்தார். ஜெருசலேமில் உள்ள ஹிப்ரு பல்கலைக்கழகத்தில் வேதியியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். உயிரி வேதியியலில் முதுகலை பட்டம் பெற்றார். 20 ஆண்டுகால கடுமையான உழைப்பில் தாக்கும் நோய் கிருமிகளிடமிருந்து ரிபோசோம்களை ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் எவ்வாறு பாதுகாக்கின்றன என்று கண்டறிந்தார். இவை ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் உற்பத்தி செய்ய வழிவகுத்தன. ரிபோசோம்களின் வடிவமைப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆராய்ச்சிகளுக்கு வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் தாமஸ் ஸ்டெய்ஸ் ஆகிய இருவருடன் இணைந்து வேதியியலுக்கான நோபல் பரிசை 2009 பெற்றார். நோபல் பரிசு பெற்ற முதல் இஸ்ரேல்பிய பெண் என்ற பெருமைக்குரிய இவர் இன்று 80 வயதில் அடியெடுத்து வைக்கிறார். டான் பிரவுன். கோடிக்கணக்கான வாசகர்களை கொண்ட எழுத்தாளர் டான் பிரவுன் 1964 ஜூன் 22 தேதி அமெரிக்காவில் நியூ ஹாம்ஷையர் மாநிலத்தில் உள்ள எக்ஸிட்டரில் பிறந்தார். பாடகர், பாடலாசிரியர், பியானோ கலைஞர் என தனது வாழ்க்கையை தொடங்கி இவர் ஹாலிவுட்டுக்கு 1991 வந்தார். மேலும் இவர் டிஜிட்டல் ஸ்போர்ட்ஸ், டிஸ்பெஷன் பாயிண்ட், ஏஞ்சல்ஸ், ரூடெமான் ஆகிய புத்தகங்களை எழுதினார். 2003 வெளிவந்த இவரது தி டாவின்சி கோட் என்ற புத்தகம் வெளிவந்த முதல் வாரத்திலேயே நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் சிறப்பாக விற்பனையாகும் புத்தகங்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. தொடர்ந்து தன்னுடைய எழுத்து பணியை செம்மையாக செய்து வரும் டான் பிரவுன் தனது 55 வயதில் அடியெடுத்து வைக்கிறார்.